நைட்டு டின்னருக்கு வந்து ஆக்சுவலி இந்த பாலூர் ரெஸ்டாரண்ட்ல வந்து மக்கள் எல்லாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போகணும், ஒழுங்காக பார்க்கணும் கிடைக்கல, அதனால திரும்ப வரும். இப்போ புதுசாக இங்கே ஓப்பன் பண்ணதால இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம். ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்கோம். பொழுது மருமகன் மிஸ்ஸிங் தான், அவரோட தம்பி வந்துருக்கோம். நைட்டு இங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சாப்பாடு வரணும், அந்த பழக்கம் ஒவ்வொன்றா ஜூம் பண்ணி காட்டும். மட்டன் சூப்பு உண்ணிய பண்ணி பண்ணிருக்கேன். இதான் வந்தாச்சு உங்களுக்கு. சிக்கன் கொண்டாட்டம். ஓகே, இது வந்து டிராகன் சிக்கன். வீட் பொரோட்டா, இது வந்து நார்மல் பொரோட்டா, இது வந்து ஃபிஷ் பொளிச்சது. நல்லா அடிபொழியாக இருக்கு. பார்த்த உடனே சாப்பிடும் போது இது நல்ல ஒரு சட்டிக்கறி, நாடா சட்டிக்கறி. இது வந்து பட்டர் நான். இது வந்து பீஃப். நைட்டு எல்லாருமே அப்பா வந்துருது, அடிச்சு ஒழிக்க வேண்டியது. பொழிச்சது இலையில வச்சு நல்ல மசாலா எல்லாம் புரட்டி எடுத்து கிரேவியக்க வச்சு நல்ல நாடன் ஒரு மீன். நைட்டு ஒரு பெரிய கொண்டாட்டம் தான்.
அடிபொளியான ஒரு சாப்பாடு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஒரு ஆள் வாயை திறக்கல. ஃபேமிலி இப்பதான் கிளியரா தெரியுது. தம்பி தம்பி கூட வந்திருக்கா என்னைக்கு பொண்ணு பையன் ஃபேமிலியாக இருந்துருக்கு. தம்பியை பார்த்துருக்க மாட்டீங்க, இப்பதான் பார்த்துருக்கீங்க எனக்கு. ஏன்னா நாங்க கொஞ்ச நாள் அவனை மறைச்சு வச்சிருக்கோம். ஆனூர் ரெஸ்டாரண்ட்ல டின்னர் முடிஞ்சு செம டின்னர். இப்போ கேட்டான்னா ஒவ்வொரு கதையா வரும், நிறைய நேரம் எடுக்க விரும்பல. பட் பார்த்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் எல்லாம் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ். டின்னரை முடிச்சுட்டு மக்ராவில் உள்ள சூக்கு இருக்குல்ல அதை பார்க்கறது வேண்டி போயிட்டு இருக்கோம். நாங்கள் பீச்சில் கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் இருந்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ரிலாக்ஸேஷன் வேண்டி எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட தம்பி எங்கள் மாமாவும் நானும் சூக்கு போயிட்டு இருக்கோம் பீச்சில். அல்ரயான் டிவி சேனலோட கேரவன் வண்டி இங்கே நிற்குது. ஏதோ சூக்குக்குள்ள ப்ரோக்ராம் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனோட வண்டி இங்கே வச்சுருக்காங்க. டெலிகாஸ்ட் இங்கேருந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன நடக்குன்னு உள்ளது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இதில் ஏதோ கேம்ஸ் என்ன நடக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இது வந்து வக்கரையில் அரேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய கேம் ஷோவோட ஸ்பாட்டு. இது தான் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு அல்ரயான் டிவி ஸ்டுடியோவோட கேரவன் அந்த பக்கம் இருக்கிறது நான் காட்டினேன். அது இங்கே இப்போ ஷோ ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்குள்ள கேம் ஷோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதுக்குள்ள இடம் அதாவது மெயினாக இது வந்து இந்த கடலில் போய் பிடிச்சிட்டு வர மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ரிலேட்டடாக இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ கேம் நடக்கல, ஆப்ரேஷன் மட்டும்தான் போயிட்டுருக்கு.